Dear students, in the video la vandu nambo last video nudiye continuity last video la nambo credit card paathom electronic payment system la indha video la vandu debit card pathi discuss panna porom credit card madriye debit card vandu or electronic payment card inga vandu paathina transaction amount vandu direct ah vandu card holders bank account la irundhu deduct aidum based on authorization அதாவது authorized basis ல credit card அதாவது credit card ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து pay later இல்லீங்களா அவங்க வந்து purchase பண்ணதுக்கு அப்புறம் goods purchase பண்ணதுக்கு அப்புறம் அவன் later ஆ bank க்கு வந்து pay பண்ணிக்கிறான் பட் bank வந்து merchant க்கு அந்த amount pay பண்ணிடுவாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா card holders account இருக்கு இல்லையா debit card யாரு யூஸ் பண்றாங்களோ அவரோட அக்கௌண்ட்டில் இருந்து டைரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக அதாவது பர்ச்சேஸ் பண்ண உடனே அவரோட அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகிடும் டிடெக்ட் ஆகிட்டு மெர்ச்சன்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் ஸோ இது வந்து டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டிடியூட் கேஷ்க்கு பதில் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுறோம் அந்த கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுதான் டிஃப்ரென்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஐடென்டிக்கல் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கலாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் பட் ஃபங்க்ஷன் வந்து மாறும் த வே ஹவு தீஸ் டூ கார்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் தட் ஒன்லி டிஃபரன்ஸ் ரெண்டு அது அது மட்டும் தான் டிஃபர் ஆகும் இப்போ வந்து கிரெடிட் கார்டு வந்து பே லேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா பே ஆன் டைம் பே ஆன் த டைம் அந்த டைமில் வந்து பே பண்ணுறது கரண்ட்லி த்ரீ வேஸ் ஆஃப் ப்ராசஸிங் டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன் டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மூணு வழி இருக்குது ஒன்று வந்து இஎஃப்டி பிஓஎஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெபிட் ஆர் பின் டெபிட் பின் யூஸ் பண்ணி பின் நம்பர் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அடுத்தது ஆஃப்லைன் டெபிட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் டெபிட் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆஃப்லைன் டெபிட் அடுத்தது எலக்ட்ரானிக் பர்ஸ் கார்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகிறதா சொல்கிறாங்க அடுத்து ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அப்படின்றது இஸ் அ டைப் ஆஃப் டெபிட் கார்டு பட் தட் இஸ் ப்ரீலோடட் வித் சர்டன் அமௌண்ட் ஆர் சர்டன் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட மதிப்பு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுனால ப்ரீலோட் செய்யப்பட்டிருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர்டு வேல்யூ கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஸ்டோர்டு வேல்யூ கார்டில் வந்து மதிப்பு இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இட் இஸ் எ கார்டு தட் ஹேஸ் டிஃபால்ட் மானிட்டரி வேல்யூ அதான் சொல்லுவாங்க டிஃபால்ட் வேல்யூ இவ்வளோ அப்படின்னு மதிப்பு டிஃபால்ட்டாக இவ்வளோ தான் ₹500 கார்டுனா ₹500 இருக்கும் ₹10,000 கார்டுனா ₹10,000 இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ₹10,000 அந்த கார்டு யூஸ் பண்ணி அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கார்டை வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான் சில கார்ட்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணமாக ட்ரெயின் டிக்கெட் மாதிரியான ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற கார்ட்ஸ்லாம் இருக்கும் நம்ம டெய்லி ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட்ஸுக்கு பதிலாக அந்த கார்டு யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம் இப்போ 30 டேஸ்க்கு வந்து ஒரு 30 டேஸ்க்கு டிக்கெட்டோட மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ரூபீஸ் அப்படின்னா அந்த 500 ரூபீஸ்க்கு உண்டான கார்டு ஒர்த்து கார்டு வந்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த கார்டோட மதிப்பு வந்து 500 ரூபீஸ் நீ அதை நீங்கள் வச்சுக்கிட்டு 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அந்த கார்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மந்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கார்டை திரும்ப பணம் கட்டி பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கார்டு இருக்குது சில கார்ட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இதான் வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகும் அதெல்லாம் கிடையாது கார்டுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம முன்னாடியே லோட் பண்ணி வச்சிடுறோம் பே பண்ணி லோட் பண்ணி வச்சிடுறோம் அந்த கார்டை வந்து எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்டு தான் அதே போல் இதில் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும் அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் தான் அந்த மானிட்டரி வேல்யூ வந்து அதாவது அந்த பணத்தினுடைய மதிப்பு வந்து சேமிக்கப்பட்டிருக்கும் ஸ்டோர்டு கார்டு பொறுத்த வரைக்கும் கார்டு ஹோல்டர் பேர்லாம் வந்து இருக்காது ஸோ ரெகுலரான கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி இது இருந்தாலும் கூட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் கிரெடிட் கார்டு வந்து பிளாஸ்டிக் கார்டு மாதிரி பிளாஸ்டிக் கார்டு தான் பட் மாறுபட்டிருக்கும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி இல்லாமல் அதனோடய லுக் வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கும்
பட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஆன்லைன் எப்படி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுமோ அது மாதிரி ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோர்டு கார்டு வேல்யூ கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர்டு வேல்யூ கார்டு வந்து ரெண்டு வகையில் கிடைக்குது. ஒன்று க்ளோஸ் லூப்பு, அதாவது சிங்கிள் பர்பஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் மல்டி பர்பஸ். இப்போ க்ளோஸ் லூப் அப்படின்னும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். சிங்கிள் பர்பஸ் இப்போ கொணாதி மணி சொன்னார், ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பதில் அந்த கார்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ 30 டேஸ்க்கு அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம். அந்த கார்டு வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஓன்லி ஃபார் ட்ரெயின் ட்ராவலிங் மட்டும்தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் மல்டி பர்பஸ் கார்டு, இந்த கார்டு ஸ்டோர்டு வேல்யூ கார்டு வந்து நீங்கள் கிஃப்ட் வவுச்சர் மாதிரி நீங்கள் எது கொண்டாலும் பயன்படுத்திக்கலாம். அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவி டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம், டெக்ஸ்டைல்ஸில் போய்ட்டு ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்டை நீங்கள் எந்த விஷயத்துக்கு ஒன்றாலும் பயன்படுத்திக்கலாம். அது வந்து கிஃப்ட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து கிஃப்ட் கார்டு, இதான் வந்து ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டுன்றது இது வந்து ஒரு மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கார்டு மாதிரி இல்லாமல் இதில் வந்து இஎம்வி சிப் இருக்கும். ஸோ இப்போ வர நிறைய ஏடிஎம் கார்டில் வந்து இஎம்வி சிப் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎம்வி சிப் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த சிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் கார்டு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன், ஆத்தன்டிகேஷன், டேட்டா ஸ்டோரேஜ், அப்ளிகேஷன் ப்ராசஸிங். ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஸ்மார்ட் கார்ட்ஸ் வந்து கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு, கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டுன்னு ரெண்டு வகையில் இருக்குது. இதில் கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டுன்னும் போது இதனுடைய கான்டாக்ட் ஏரியா வந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அளவுக்கு அதனுடைய கான்டாக்ட் ஏரியா இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன கோல்டு பிளேட்டட் கான்டாக்ட் பேடு இருக்கும். ஸோ அந்த பேடை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி, அதாவது அந்த ரீடரில் இன்சர்ட் பண்ணி அந்த கார்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய காமர்ஸ் இ காமர்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம POS மெஷின் ஒன்று இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறீங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு. இதில் பார்த்திங்கன்னா அந்த POS மெஷினில் வந்து இந்த கார்டை இன்சர்ட் பண்ண உடனே அந்த சிப்பிலிருந்து அந்த மெஷின் POS ரீடர் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை ரீட் பண்ணி ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணும். இது வந்து கான்டாக்ட் கார்ட்ஸ். கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் RF இண்டக்ஷன் டெக்னாலஜி இருக்கும், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து காட்டினா போதும், நோ நீட் டு கான்டாக்ட் வித் எனி அதர் சோர்ஸ். ஏதாவது எந்த ஒரு டிவைஸோடு நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் தள்ளி காட்டினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக அந்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் அந்த ஆன்டினா இதெல்லாம் வந்து அந்த இதில் இருக்கும், டிவைஸில் இருக்கும். ஸோ அதன் மூலமாக அதிலிருந்து டேட்டாவை கேப்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கும். இது கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்ட்ஸ். ஓகே, இது வந்து ஸ்மார்ட் கார்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து ECS பற்றி பார்க்குறோம். ECS அதே போல் வந்து பார்த்திங்கன்னா EFT, ECS, EFT, இது ரெண்டு விஷயத்தை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் அனுப்புகிறேன்.